மிம்முலஸ் முதல்ல ஆஸ்பர்ன்னு சொன்னால அது அன்னோன் ஃபியர். மிம்முலஸ் அப்படிங்கிறது நோன் ஃபியர். மார்க் வாங்கலை, ப்ராக்ரஸ் போட்டு அப்பாட்ட கொடுத்தா அடிப்பாரோன்னு பயத்தில் இவன் உட்காந்துருக்கான் பாருங்க. அதிலே பாதி வியாதி வந்திருக்கும் பாருங்க, அதிலே காய்ச்சல் வந்திருக்கும் பாருங்க. அவனுக்கு மிம்முலஸ் கொடுத்தீங்கன்னா சௌரியமாயிரும், ஆஸ்பத்திரி கொடுத்து போனீங்கன்னா சௌரியமாகாது. நோன் ஃபியர். இப்போ யார்கிட்டயோ கடை வாங்கினா கொடுக்க முடியல, அந்த விரட்டிடுவாரோ விரட்டிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு வியாதியாக படுத்திருந்தேன்னு வைங்களேன், ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் என்ன வேணாலும் ஆகாது. இந்த மிம்முலஸ் கொடுத்தா சரி கொடுக்குறேன்னே கொடுத்துக்குறோன்னு அந்த நோன் ஃபியர்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. அது மிம்முலஸ் கேரக்டர். ஃபியருக்காகவே அஞ்சு மருந்து வச்சுருக்கார், ஒன்று நோன் ஃபியர், இன்னொன்று அன்னோர் ஃபியர், ஒன்னொன்று திகில் பயம் அப்படின்னு வச்சுருக்கார். ராக்ரோசன் ஸ்டாராபத்திலேயும்னு வச்சுருக்கார். இனிமேல் நம்ம வாழ்க்கை ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்துட்டா ஐயோ ஐயோ இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு ஸ்டாராபத்திலேயும் கொடுத்தால் ஒழிய கேன்சரை கியூர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு, நம்பிக்கை ஒளியாக வேண்டியிருக்கு. அந்த மருந்துக்கு பேரே அதுதான் ஸ்டாராபத்திலேயும். அது வரையில் சொல்கிறேன். மிம்முலஸ் ஓக் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஓக் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சு முடிச்சிடலான்னு சாதிச்சுக்கிட்டே இருக்கேம்மா, செய்யவே முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், இதை நான் செஞ்சு முடிக்கிறேன் பார் அப்படிம்மா. ஒரே நாளையில் வீடு கட்ட முடியாது, நான் நாளைக்குள்ளே இதை அவளையும் கட்டி முடிக்கிறேன் பாருமா. இந்த மாதிரி கேரக்டர் ஓ கேரக்டர். என்னால் பிரசிடெண்ட் ஆகவே முடியாது, பிரைம் மினிஸ்டர் ஆகவே முடியாது, நான் கட்டாயம் ஆகிறேன் பாருண்ணா ஒரு நாள் அப்படின்னே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் ஓ கேரக்டர்னு அர்த்தம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், 98 ரன் எடுத்திருப்பார், 100 அடிக்கவே மாட்டார்பார், ஒரு மேக்ஸிமம் அடிச்சிருவார், எல்லாருமே விட்டு கூட கொடுத்துருவாங்க, அடிக்கவே மாட்டார்பார். இதெல்லாம் அந்த கேரக்டர். செய்ய முடியாத காரியத்தை செய்ய முடியும்னு கிட்ட இருப்பாங்க, அவங்களால செய்ய முடியாத காரியத்தை கட்டாயம் செய்வேன் அப்படிம்பார், அதான் ஓக். அந்த மாதிரி கேரக்டர் நம்மளே இருந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமாக இதை செய்ய முடியாது. ஒரு 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 ஒன் ஹவரில் ஒரு மோட்டரை காலத்து பிரித்து மாட்ட முடியாது, போகிறதுக்குள்ளே ஒன் ஹவரில் நான் மாட்டித்தரேன்னு பிரித்து பாதியில் போட்டுட்டு ஐயோ வைண்டிங் போயிருக்கேன் அல்லது இது போயிருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம், அசம்பிள் பண்ணி அந்த கரெக்ட் ஸ்பானர் இல்லைன்னு இருப்போம். ஆனால் முதல்ல செய்ய முடியாது ஒன் ஹவர்லேன்னு தெரிஞ்சே செய்கிறோம்னு சொல்கிறோம்ல, அந்த கேரக்டர்லாம் அதான். என்ன இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன், கசின் கூப்பிட்றான் திண்டுக்கலுக்கு வந்துட்டீங்கன்னா தரல, இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் கட்டாயம் அங்கே இருக்கேன், கட்டாயமாக போக முடியாது, அவ்வளோ சேலஞ்ச் சொல்கிறோம்ல. அதுக்கு இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் இதையே சொல்லுவான், செய்ய முடியாத காரியத்தை செய்ய முடியும்னு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கெல்லாம் ஹீ கம்ஸ் அண்டர் ஓ கேரக்டர். ஆலிவ் பாடம் படித்தாலோ அல்லது எது பண்ணாலோ மென்டலி டயர்டாயிடுற பாருங்க, மென்டல் டயர்ட்னஸ் வந்துடுதுல, அந்த கேரக்டர் ஆலிவ் கேரக்டர். சும்மா உட்காந்துட்டே மென்டல் டயர்டாகும், அதுக்குமே ஆலிவ் கேரக்டர் தான். காரை ஓட்டிகிட்டு போகிறோம், 10 நிமிஷத்தில் அப்பா யாராவது ஓட்டுறீங்களா என்னை விட்டுட்டா போதுங்கிறோம்ல, மென்டல் டயர்ட்னஸ் ஆன மாதிரி வந்துடும். அந்த இதுக்கு ஆலிவ் அப்படிங்கிற மருந்தை கொடுத்தீங்கன்னா மாறிடுவார். அப்புறம் ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டா அடுத்தது பைன்கிற மருந்து, என்னைக்கு நடந்திருக்குமோ அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறாங்க பாருங்க. ஏதோ நடந்திருக்கு, இந்த மைக் ஒர்க் பண்ணலை, ஐயோ நான் தான் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணல, அது பாட்டுக்கு இருந்தாலும் இந்த தவறுக்கு நான் பொறுப்பாக இருக்கப்படணும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதெல்லாம் அந்த பைன் கேரக்டரில் வரும். பைன் அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, யார் சொன்னாலும் செய்கிறேன்னு இழுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அந்த கேரக்டர் பைன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அடுத்து இந்த பயத்தில் சொன்னதில் ராக் ரோஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த ராக்ரோஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் டெரர், திடீர்னு ஒரு 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 கார் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு வைங்களேன், அப்படியே நம்ம மேலே பாய போகிற மாதிரி வருது, அவ்வளோதான் செத்தோன்னு நினைக்கிறோம், ஒருத்த அவன் பிரேக்கை போட்டால் நம்ம தப்பிட்டோம்னு வைங்களேன், அந்த பயத்திலேருந்து அவர் விடுபடணும்னா ராக்ரோஸை கொடுத்தீங்கன்னா விட்டுரும். அல்லது அந்த பயத்துக்கு அப்புறம் அவரால் தைரியமாக வேலை பார்க்க முடியல போக முடியலன்னா அந்த பய உணர்வு அவருக்கு வந்துருச்சு. அல்லது வீட்டில் திடீர்னு படிச்சுக்கிட்டே இருக்கோம், அப்பாவுக்கு உடம்பு செல்லுன்னு போகிறோம், அப்பா செத்து போயிடுவாரோன்னு பயந்து போயிடறான், அப்பா பொழைச்சிட்டா இருந்தீங்களேன், அதுக்கப்புறம் அவனுக்கு உள்ள பாதிப்புக்கெல்லாம் அந்த ராக் ரோஸ் நல்லா வேலை பார்க்கும். ராக் ரோஸ் அப்படிங்கிறது பார் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் பேனிக் அந்த மாதிரி. இந்த எதுக்கு எடுத்தாலும் சட்டப்படியே நடக்கணும்னு ரிஜிடாக நிற்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ராக் வாட்டர் ரிஜிடிட்டி மைண்டில், எதுக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், முயலுக்கு 3 கால் அப்படின்னு நான் அரைவரையாக பார்த்துட்டேன் நான், எங்கேயோ நான் பார்த்தேன் 3 தான், உலகத்தில் 4 கிடையாதுன்னு பேசுகிறான் பாருங்கள். அந்த கேரக்டர் பூரா ராக் ரோஸ், ராக் வாட்டர் அப்படிங்கிற கேரக்டர். ஃபார் தோஸ் ஹூ ப்ராக்டிஸ் டூ ரிஜிட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின், நிறைய பேர் சட்டப்படி நான் சொன்னால் இதைத்தான் செய்யணும், தப்போ ரைட்டோ இன்றைக்கி தோசை தான் ஊற்றணும், தப்போ ரைட்டோ இதைத்தான் செய்யணும் வீட்டில் அப்படின்னு ரிஜிட்டாக இருக்காங்கல்ல,
அந்த கேரக்டருக்குலாம் அந்த ராக் வாட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் மாதிரி நார்மலாக மனிதன் அவருக்கு இதெல்லாம் வியாதிக்குன்னு எழுதியிருக்காரே ஒழிய நம்மளுடைய இயல்பான மனநிலைக்கு வர்றதுக்கே நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அவர் அதுக்கு மருந்து எடுத்திருக்காரு. அடுத்தது ஸ்கெர்லாந்தஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. செய்வோமா வேணாமா, இதை செய்வோமா அதை செய்வோமான்னு தள்ளாட்டத்தில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி குடிகாரன் தள்ளாடுற மாதிரி ஆடுறாங்கல்ல, குடிக்க வேணாம் நான் இந்த தொழில் பண்ண நினச்சேன் நாலு நாள் இல்லை இல்லை இது அதை ரொம்ப ஃபாரின் எக்ஸ்போர்ட்லாம் மார்க்கெட் நல்லா இல்லையா அதனால் அது வேணாம் ஷேர் செய்யலாம், ஷேர் செஞ்சால் நிறையா ரூ அடி ஆயிருமா வேணாம், இல்லை வட்டிக்கடை வைக்கலாம் வட்டிக்கடை வாங்கினா அவன் வந்துடுவான் இப்படின்னு எதை டிசைட் பண்ண முடியாதுன்னு அலையிற ஆளுக்கு ஸ்கெர்லாந்தஸ்ங்கிற மருந்து, தள்ளாட்டத்திற்கு ஸ்கெர்லாந்தஸ் அப்படின்னு எழுதுறாரு. ஃபார் தோஸ் ஹூ கெனாட் மேக் அப் தேர் மைண்டு பிட்வீன் டூ திங்ஸ், இந்த வீடை வாங்குவோமா அந்த வீடை வாங்குவோமா டிசைடே பண்ண மாட்டான், கார் வாங்கணும்னு போனான்னா பெரிய கார் வாங்குவோமா சின்ன வாங்குவோமா வாங்குமா டிசைட் பண்ண மாட்டான், அவனுக்கே டிசைட் பண்ண தெரியல. நம்ம வருமானத்துக்கு இப்போ என் டீசல் வாங்குவோமா பெட்ரோல் வாங்குவோமான்னு அலைவான், இதை போய் யார்ட்டையும் கேட்க வேணாம், நம்ம காசுக்கு குறைஞ்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னா ஒரு லட்ச ரூபா கம்மியாக வாங்கிக்கலாம், இது யார்ட்டையும் கேட்க வேணாம், இல்லை அது பெட்ரோல் சீப்பு பெட்ரோல்னால் விலை கூட ஆகுமா, சரி அப்போ டீசல் காரை வாங்கி அதை அடிக்கிறதுக்கா ரிப்பேர் வருமா, இவனால் டிசைட் பண்ண முடியாமல் இருக்கான் பாருங்க அந்த கேரக்டருக்கு தள்ளாட்டத்துக்கு ஸ்கெர்லாந்தஸ். அடுத்தது ஸ்டார் ஆஃப் பெத்லகேம், அது ஷாக், திடீர்னு கேன்சர் அப்படின்ட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஆளுக்கு நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் இந்த ஷாக்லேருந்து வெளியே வர மாட்டார். சாராபெத்லேம் கொடுத்தீங்கன்னா தான் சரி கேன்சரும் தானே எல்லாத்துலையும் ஒரு வியாதிங்கிற அளவுக்கு மாறுவார் க்யூர் ஆகும். சாராபெத்லேம் ரொம்ப முக்கியமான மருந்து கேன்சருக்கு மாத்திரம் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஒரு வியாபாரத்தில் நொடிச்சு போச்சு இனிமேல் வியாபாரத்துக்குள்ளே போகமாட்டேன்னு இருப்பான், அவனுக்கு சாராபெத்லேம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே வியாபாரத்தை செய்வான், அந்த மாதிரி ஒரு ஷாக்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக. அடுத்து ஸ்வீட் செஸ்ட்நட், வாழ்க்கையில் என்ன செஞ்சு நொடிச்சு போய்கிட்டே இருக்கோம் அதை பண்ணுறேன் இதை பண்ண இனிமேல் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஸ்வீட் செஸ்ட்நட் கொடுத்தீங்கன்னா மனநிலையெல்லாம் மாறி ஆரோக்கியமான தொழில் ஆரோக்கியமான உடம்பு எல்லாத்துக்கும் வந்துடுவார் ஸ்வீட் செஸ்ட்நட். அடுத்தது வைன், விஐஎன்இ வைன், இந்த பைன்னு சொன்னேன் இல்லையா, யார் இந்த பைன் கேரக்டரு யார் சொன்னாலும் தட்டாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டரு ஹிட்லர் கேரக்டர், நான் என்ன பிடிச்சனோ அதுதான் ரைட்டு நான் சொல்கிறத செய்யுங்கிறான்ல, அந்த மாதிரி ஆஃபீஸில் தப்பாக சொன்னாலும் சரி ரைட்டாக சொன்னாலும் நான் சொல்கிறத செய்யின்னு சொல்கிறான் பாருங்கள், ஆஃபீஸில் வீட்டில் ஸ்கூலில் நம்ம வேலை பார்க்குற நம்ம மேனேஜர், இந்த ரிஜிடிட்டி உள்ள கேரக்டருக்கு வைன் அப்படிங்கிறது அதுக்கு அந்த கேரக்டரே ஹிட்லர் கேரக்டர்னு எழுதியிருப்பார், ஹிட்லருடைய குவாலிட்டி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஃபார் தோஸ் எஃபிஷியன்ட் ஸ்ட்ராங் மைண்டட் பீப்புள் ஹூ ஆர் இன்க்ளைன் டு பி டாமினேட்டட் அண்ட் ஃபோர்ஸ் தேர் வில் அப்பான் அதர்ஸ், நான் என்ன ரைட்டுன்னு சொல்லணும் அதுதான் ரைட்டுன்னு நிற்கிறாங்கல்ல தப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி கேரக்டர்லாம் வைன். அடுத்து வால்நட், வால்நட்டுங்கிறது ஒரு அருமையான மருந்து, எனி சேஞ்ச் இன் அவர் லைஃப், எனி சேஞ்ச் மைண்டில் பயம் வந்துடும், இப்போ 10 வருஷமாக ஒரு வேலை பார்த்துருக்கேன் அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் இதே வேலையை ஃபாரினில் போய் பார்க்க போனோம் ஐயோ அந்த நாட்டில் அடிப்பானோ இல்லைன்னா காலை விட்டுருவானோ இல்லைன்னா என்ன பண்ணிடுவானோன்னு பயப்படுறோம்ல, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு இதே தொழில் தான் அந்த கேரக்டருக்கு வால்நட்டு. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறத நான் எப்படியெல்லாம் பிரிக்கலான்னு பாருங்கள், தவந்துக்கிட்டு இருக்கல ஒரு குழந்தை அது எந்திரிச்சு நடக்க பார்க்குது பாருங்கள் அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு, அது எந்திரிச்சு நடக்க போல பார்த்தீங்கன்னா அதுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும், அதுக்கு உள்ள பயம் விழுந்துருவோமோ விழுந்துருவோமோன்னு, இப்போ தவந்துக்கிட்டு இருந்தது எந்திரிச்சு நடக்க பார்க்குறது திஸ் இஸ் த நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு, அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் அது வயிற்றால் போகுதுன்னா அந்த வால்நட்டை கொடுத்தீங்கன்னா வயிற்றால் போகிறது நின்றுடும், அடுத்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு பல் முளைக்க ஆரம்பிக்கும், அப்போ வயிற்றில் போச்சுன்னா அதை கொடுத்தீங்கன்னா அது உடனே பல் முளைக்க நின்றோம், இது ஸ்கூலுக்கு அனுப்ப போயில அம்மா அப்பா விட்டுட்டு வெளியே போகிறோமே நம்ம எதாவது ஆயிருமோ அங்கேன்னு பயப்படுதில்ல, அப்போ அதுக்கு எதாவது காய்ச்சல் இருந்துச்சுன்னா வால்நட்டை கொடுத்தீங்கன்னா நிறுத்திடும். பெண்களுக்கு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு, பியூபர்ட்டி அட்டைன் ஆனதுக்கப்புறம் இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இதெல்லாம் அந்த வால்நட் கேரக்டர், வால்நட்டை கொடுங்க அந்த வழிபுறம் போயிடும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு. கல்யாணம் பண்ணி மாமனார் வீட்டுக்கு போகிறோம்ல அப்பா அம்மா விட்டுட்டு அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு, அங்கே போனோடனே நம்மளை என்ன பண்ணுவாங்களோ சோப்பை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா கேட்கணுமா கேட்கக்கூடாதா பாத்ரூமில் குளிக்கணும்னா பெர்மிஷன் கேட்கணுமா இப்படியே பயந்துக்கிட்டு அது வேறு வீடு மாதிரி நினைக்கிறோம் இல்லையா, வால்நட்டை கொடுத்தீங்கன்னா அது அம்மா அப்பா வீட்டில் இருந்த மாதிரி கேரக்டர் மாறிடும். எனி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் மெனோபாஸ், மெனோபாஸ் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதுக்கு வரையில் வலி ஜாஸ்தியாக இருக்குது அல்லது வியாதி வந்துருச்சு இதை கொடுத்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் ஸ்மூத்தாக போயிடும். அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆகிறான்னு வைங்களேன் இவ்வளோ நாள் சம்பளம் கொடுத்தா இனிமேல் கிடைக்காதேன்னு பயமாக இருக்குல்ல, வால்நட்டு கொடுத்தீங்க இல்லைன்னா அவன் ஆஸ்பத்திரியில் கூட சேர்த்துக்கிட்டு இருப்போம் ஐயோ காசு போச்சு இனி பையன் மதிப்பானா அதை மதிப்பானான்னு, வால்நட்டை கொடுத்துட்டீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் அவனுக்கு இது வராது, இட்ஸ் பெரிய
வால்நட்டுங்கிறது மூளை சம்மந்தது. இந்த வால்நட்டுங்கிற பருப்பு பார்த்துருக்கீங்களா, பார்த்துறீங்களா, மூளை மாதிரியே இருக்கும். ஸோ அறிவுபூர்வமான மருந்து அது, அந்த அதுலேருந்து எடுத்ததுதான், அந்த வால்நட்டு பூலேருந்து எடுத்ததுதான் அந்த கேரக்டர்.